ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதுக்கு இந்த லாங் வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் புறா விட்டு எப்படி எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து போட்டிருந்தோம். அதில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஒரு நார்மல் புறா வந்துட்டு கரணை அடிச்சுது, பெல்ட்டி அடிச்சுது. அது ஏன் அப்படி அடிச்சுது அப்படின்ட்டு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு அதை பற்றி தெளிவாக வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. நம்மள்கிட்ட வந்து கரணை அடித்த பேடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நம்ம கையில் வச்சுருக்கேன். அந்த பேடை காமிக்கிறோம் பாருங்கள். நீங்களே இந்த பேடு தான் வந்து நம்மள்கிட்ட வந்து கரணை அடிச்சது. இந்த பேடை பற்றி வந்துட்டு ஃபுல்லாக வந்து சொல்லிடுறது வந்து பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். இந்த பேடை பற்றி வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த பேடு வந்து நம்மள்கிட்ட வந்து ரொம்ப நாளாக இருக்குது. நம்ம கேஜ் வந்துட்டு அதை மேலே வச்சுருந்தோம். அப்போலேருந்தே வந்து இந்த பேடு வந்து நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் இருக்கும் இந்த பேட் நம்மள்கிட்ட இருந்து. இதுக்கு முன்னாடி இந்த பேடை வந்துட்டு வாங்கினது தான், யார்கிட்டே இருந்து வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியரில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்டேருந்தான் வந்துட்டு இவனை வந்து நம்ம வந்து வாங்கினோம். அதுவும் இல்லாமல் இவன் தான் வந்துட்டு இந்த ஒரு பேர் தான் வந்து நம்மள்கிட்ட வந்து பழைய புறாவே, பைக் எல்லாமே வந்து புது புறா. ஸோ வந்துட்டு இவன் கரணை அடித்தது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு புறா வந்து கரணை அடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ரீசனில் கரணை அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அது வந்து கரண புறாவும் இருக்கும். அதோட ஐ ஷைன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கும், சில்வர் கலர் மாதிரி வந்து லைட்டாக வந்துட்டு டாட் வந்து இருக்கும், சில்வர் ஐன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கரணை அடிக்கும். அதுக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு ரோமம் இருக்காது, காலில் வந்துட்டு முடி ஃபெதர்ஸ் வந்து இருக்காது. அது வந்துட்டு வந்து சூப்பராக வந்து கரணை அடிக்கும். நம்ம ஏன் கரணை புறா வச்சலன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு நம்ம இடம் வந்துட்டு அப்படி இருக்குது, இங்கே ஏற்றிவிட முடியாது, வந்து வந்து டக்குன்னு இறங்கிடும். மாடியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வளர்க்கல கரணை புறா. இந்த புறாவோட ஐ ஷைனை பார்த்தீங்கன்னா வச்சு உங்களுக்கே வந்து தெரியும். ஐ ஷைன் ஐ எல்லோ ஐ அண்டு வந்துட்டு காலில் வந்துட்டு முடியலை, நல்லுப்பா நல்லுப்பா. கால் வந்துட்டு ரோஸாக தான் இருக்குது, லெக் வந்துட்டு ரோஸ் லெக்காக இருக்குது, நோஸ் வந்துட்டு பிளாக் கலரு. அதேமாரி அதோட நெயில் நகம் வந்துட்டும் பிளாக் கலர்லேயே தான் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கும் இப்படி தான் இருக்கும். அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரே பிளட் லைனை வந்து பேர் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு அப்படி தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே வந்து இருக்காது. இன்றைக்கி வந்துட்டு இவன் வந்துட்டு அங்கே வந்து பயத்தில் பெல்ட்டி அடித்தானா, இல்லை உண்மையாகவே இவன் பெல்ட்டி கர்ணப்புறாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி கர்ணப்புறாவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லோ ஐன்னு சொல்கிறாங்க, கமாண்டில் வந்து சொன்னாங்க எல்லோ ஐ ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க நெஞ்ச நிமித்தி விழுது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் தெரியல. ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரோ பயத்தில் தான் ப்ரோ அது வந்துட்டு கரணை பிறண்டு விழுந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க ப்ரோ உங்கள் கேஜிக்கு மேலே பறக்க விடுங்க, எப்படி கரணை அடிக்குதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவனோட ஃப்ரெண்டு இல்லை பார்ட்னரை பார்த்துருவோம். இவனோட மேலே வந்து பார்த்துருவோம். அவனோட மேல் வந்துட்டு இவர் தான், அவனோட பேர் வந்து இவர் தான். இவன் நம்மள்கிட்ட வந்து எப்படி சொல்கிறேன், வந்துட்டு லக்கி எப்படி சொல்கிறேன்னா, அந்த மேலே கேஜ் வச்சுருக்கும் போது பாம்பு வந்துட்டு 2 புறா பிடிச்சிட்டு, 2 புறா பிடிச்சி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 3வது புறா வந்துட்டு இவன் தான். இவனை பிடிக்க போகும்போது வந்துட்டு என் தம்பி வந்து துரத்தி விட்டு பாம்பை விரட்டி விட்டுருக்கான். அதுலேருந்து மிஸ் ஆன புறா தான் இது. இது வந்துட்டு இதுவும் அதுவும் பேராக இருந்தது, சேம் பிளட் லைன். ஓகே, அதனால் வந்துட்டு இவனோட ஐயையும் பாருங்கள், இவனோட ஐ ஷைனு வந்துட்டு மஞ்சள் கலர் தான். காமிடா காமி. இவனோட ஐ ஷைனு வந்துட்டு எல்லோ கலர் தான். இவனோட நோஸ் வந்துட்டு பிளாக்கு, இவனோட நோஸும் பிளாக்கு. கால் வந்துட்டு ரோஸ் கலரு, நெயில் வந்துட்டு நகம் வந்துட்டு அந்த மூக்கு கலரு. ஸோ வந்துட்டு இவனை தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுருந்தேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் பேடுங்கிறனால இவனை தைரியமாக விட்டுருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டான் அவன். அதுமாதிரி ஃபீமேல் விடும் போது தான் அவன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்கான். அவனை இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணி என்னென்னு பார்த்துருவான் வாங்க. ஸோ எல்லா புறாவும் வந்துட்டு அங்கே நிற்கிது. ஸோ இங்கே ஏற்றி விட்டால் வீடியோ வந்துட்டு கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இவனை வந்து ஏற்றி விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பண்ண போகிற, ஏற்றி விட்டுறோமா? 1, 2, 3. என்னங்க, ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஸோ சேட், இங்கே தலைவன் இங்கே ஒன்றுமே பண்ணவே இல்லை. இங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு ஒன்றும் பண்ணலை. சரி, வெளில எடுத்துகிட்டு போய் விடுவோம், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம்.
தலைவனை இங்கேருந்து பறக்க விடுவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவனை ரெண்டு டைம் வந்து பறக்க விட்டோம், நம்ம பிளேஸ்லேயும் விட்டோம், வெளி பிளேஸ்லேயும் விட்டோம். தலையை வந்துட்டு கரணையை அடிக்கலை. ஸோ வந்துட்டு ஏதோ தெரியாமல் வந்து அடிச்சிட்டான் போல். ஸோ அவன் கரண புறா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.